தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் உலக அளவில் போட்டியிடக்கூடியவையாக இருக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். சர்வதேச எரிசக்தி சுற்றுச்சூழல் தலைமைத்துவத்துக்கான விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்படுகிறது. அஇஅதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. முதலமைச்சர் பழனிசாமி எடப்பாடியிலும், ஓ பன்னீர்செல்வம் போடி நாயக்கனூரிலும் போட்டி. குஜராத்தில் நடைபெறும் பாதுகாப்பு படை கமாண்டர்கள் மாநாடு, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு. உலக பல்கலைக்கழக தரவரிசை, அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை ஐஐடி உள்ளிட்ட 12 இந்திய கல்வி நிறுவனங்கள் முதல் 100 இடங்களில் இடம் பிடித்தன. அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தகவல். அகமதாபாத்தில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி தடுமாற்றம். விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு சர்வதேச எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் தலைமைத்துவ விருது இன்று வழங்கப்படுகிறது. கேம்பிரிட்ஜ் எரிசக்தி ஆராய்ச்சி கூட்டாண்மை அமைப்பான செராவீக் கூட்டமைப்பு இந்த விருதை பிரதமருக்கு வழங்குகிறது. மாலை 7 மணி அளவில் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழலின் அவசியத்தை வலியுறுத்தி பிரதமர் பேசவுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது பிரதமருக்கு செராவீக் தலைமைத்துவ விருது வழங்கப்படுகிறது. டாக்டர் டேனியல் எர்கின் என்பவரால் 1983 ஆண்டு செராவீக் அமைப்பு நிறுவப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஹூஸ்டன் நகரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 1 தேதி முதல் இன்று வரை இந்த செராவீக் வார நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சர்வதேச எரிசக்தியின் வருங்காலம், எரிசக்திக்கான அணுகுமுறை, எரிசக்தியை குறைந்த விலையில் கிடைக்கச் செய்தல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான தீர்வுகள் மற்றும் கொள்கைகள் வகுப்பதை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் உற்பத்தி உலகளவில் போட்டியிடக்கூடியதாக இருக்கும் வகையில் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் குறித்த இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர், கடந்த 7 ஆண்டுகளில் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். உற்பத்தி செலவு, தரம் மற்றும் பொருட்களின் பயன்பாட்டு திறன் போன்றவை உலக அளவில் முத்திரை பதிப்பதாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். உற்பத்தி என்பது பொருளாதாரத்தின் அனைத்து அம்சங்களையும் மாற்றி அமைப்பதோடு புதிய சூழலையும் உருவாக்குவதாக அவர் கூறினார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்த நாடுகள் வளர்ச்சி வேகத்தில் முன்னிலை பெற்றிருப்பதற்கு உலகம் முழுவதும் பல்வேறு உதாரணம் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அதே அணுகுமுறையை பின்பற்றி பணியாற்றத்தான் இந்தியாவும் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். ஹமாரி சோச் ஹை மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ், ஹமாரி அபேக்ஷா ஹை ஜீரோ இஃபெக்ட் जीरो डिफेक्ट. भारत की कंपनियां और भारत में की जा रही मैन्युफैक्चरिंग को ग्लोबली कॉम्पिटिटिव बनाने के लिए हमें दिन रात एक करना होगा. हमारी प्रोडक्शन कॉस्ट, प्रोडक्ट्स की क्वालिटी और एफिशिएंसी ग्लोबल मार्केट में अपनी पहचान बनाए, இஸ்கே லியே ஹமே ஜுட்கர் காம் கர்னா ஹோகா. குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச ஆளுகை என்பதே தற்போதைய அரசின் குறிக்கோள் என்றும் பிரதமர் கூறினார். இதற்காகத்தான் பல்வேறு துறைகளிலும் தொடர்ச்சியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் கிராமப் பகுதிகளிலும் நவீன சுகாதார வசதிகள் குறைந்த செலவில் கிடைப்பதற்காக அரசுடன் தனியார் துறையும் கைகோர்க்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார்.
திருப்பதியில் நேற்று மருத்துவமனை விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 2,23,846 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை தாம் பாராட்டுவதாகவும் அவர் கூறினார். சுகாதார உள்கட்டமைப்பில் நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்களுக்கு இடையே நிலவும் இடைவெளி குறைக்கப்பட வேண்டும் என்றும், கிராமங்களிலும் நவீன மருத்துவ வசதிகள் கிடைக்க தனியார் நிறுவனங்கள் அரசுடன் கைகோர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கொரோனா போன்ற சவால் மிக்க தருணங்களில் தரமான சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதி கிடைக்க வேண்டியது ஒவ்வொரு தனிநபரின் உரிமை என்றும் அவர் வலியுறுத்தினார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு தடுப்பூசிகளை விநியோகம் செய்து இந்தியா உலக நாடுகளின் மருந்தகமாக திகழ்கிறது என்றும் அவர் பெருமை தெரிவித்தார். இதனிடையே குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று காலை திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். குடும்பத்தினருடன் சென்ற அவர் வைகுந்தம் நுழைவாயில் வழியாக சென்று சுவாமியை வழிபட்டார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் புனே மருத்துவமனையில் இன்று கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். கொரோனா தொற்று பரவலை தடுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு ஆகிய இரண்டு தடுப்பூசிகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. இந்த தடுப்பூசிகளை பிரதமர் நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் போட்டு வருகின்றனர். அந்த வகையில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் உள்ள தினநாத் மங்கேஷ்கர் மருத்துவமனையில் இன்று முதல் தவணை கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தடுப்பூசி செலுத்துவதற்கான பணிகள் இந்தியாவில் எளிமையானதாகவும் முழுமையான பாதுகாப்புடையதாகவும் உள்ளன என்று தெரிவித்துள்ளார். எனவே நாட்டு மக்கள் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 12 இந்திய கல்வி நிறுவனங்கள் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் முதல் 100 இடங்களுக்குள் வந்துள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கான உலக தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் முதல் 100 இடங்களில் சென்னை, மும்பை, தில்லி, காரக்பூர் மற்றும் குவஹாத்தி ஆகிய இடங்களில் உள்ள ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் பெங்களூரு மற்றும் அகமதாபாத்தில் உள்ள இந்திய மேலாண்மை கழகங்கள், பெங்களூரு இந்திய அறிவியல் கழகம், சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம், தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், தில்லி பல்கலைக்கழகம், ஓ பி ஜிண்டால் பல்கலைக்கழகம் போன்றவையும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. பாட வாரியாக தரவரிசைப்படுத்தப்பட்ட பட்டியலில் பெட்ரோலிய பொறியியல் பாடப்பிரிவில் சென்னை ஐஐடி 30வது இடத்தை பிடித்துள்ளது. உலக தரவரிசையில் இடம்பெற்றுள்ள இந்த 12 கல்வி நிறுவனங்களுக்கும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உயர்கல்வி வளர்ச்சிக்கு அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக இந்திய கல்வி நிறுவனங்கள் உலக தரவரிசையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் ஒடிஷா முன்னாள் முதலமைச்சருமான பிஜு பட்நாயக்கின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். பிஜு பட்நாயக்கின் 105வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இந்தியாவின் எதிர்காலம் பற்றிய பிஜு பட்நாயக்கின் தொலைநோக்கு சிந்தனைகள் மனித குலத்திற்கு அதிகாரம் அளித்தல், சமூக நீதி போன்றவற்றை வலியுறுத்துவது நம் அனைவருக்கும் ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒடிஷா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகளால் நாடு பெருமிதம் அடைவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். வரி வருவாயை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு சாமானிய மக்களை துயரத்தில் ஆழ்த்துவதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், பணவீக்கம் என்பது ஒரு சாபம் என்றும், வரி மூலம் வருவாய் ஈட்டுவதற்காக மக்களை பணவீக்க ஒழுக்கத்திற்கு தள்ளுவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே நாடு மோசமான நிலைக்கு செல்வதை தடுக்க குறிப்பாக விலைவாசி உயர்வுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்துவது குறித்த வீடியோ பதிவு ஒன்றையும் ராகுல்காந்தி தமது டுவிட்டரில் வெளியிட்டுள்ளார்.
அஇஅதிமுக பிஜேபி இடையேயான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீடு விரைவில் முடிவடையும் என்றும் பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை மறுநாள் தமிழகம் வர இருப்பதாக தெரிவித்தார். நாகர்கோவிலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா உரையாற்ற இருப்பதாக எல் முருகன் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகம் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்த முருகன், விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதுடன் குடிமராமத்து திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும், மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஒவ்வொரு வீட்டிற்கும் மத்திய அரசின் திட்டங்கள் போய் சேர்ந்திருப்பதாக கூறிய முருகன், கொரோனா காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பிஜேபி பல்வேறு உதவிகளை செய்துள்ளதாக தெரிவித்தார். அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மேற்கு வங்க மாநிலத்தில் 8 கட்டங்களாகவும் அஸ்ஸாம் மாநிலத்தில் 3 கட்டங்களாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் ஏற்கனவே தொடங்கியுள்ளது. இந்நிலையில் இந்த 2 மாநிலங்களிலும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களுக்கான முறையான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது. 2ஆம் கட்ட தேர்தலில் மேற்கு வங்கத்தில் 30 தொகுதிகளிலும் அஸ்ஸாம் மாநிலத்தில் 31 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் தேதியன்று 2 மாநிலங்களிலும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. குஜராத்தில் தொடங்கியுள்ள பாதுகாப்பு படை கமாண்டர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை உரையாற்றுகிறார். பாதுகாப்பு படை கமாண்டர்களின் ஒருங்கிணைந்த மாநாடு குஜராத் மாநிலத்தில் உள்ள கெவாடியாவில் நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைகளைச் சேர்ந்த முன்னணி கமாண்டர்கள் பங்கேற்றுள்ளனர். இக்கருத்தரங்கின் 2ஆம் நாளான இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றுகிறார். நிறைவு தினமான நாளை பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றவுள்ளார். பாதுகாப்பு படைகளை ஒருங்கிணைப்பது, சுயசார்பு, பிராந்தியத்தில் நிலவும் அச்சுறுத்தல்கள் ஆகிய விவகாரங்கள் குறித்து இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்படவுள்ளது. புதிய விமான பாதுகாப்பு படை கட்டமைப்பு மற்றும் கடல்சார் கட்டமைப்பை ஏற்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. விமானப்படை கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான காலக்கெடு குறித்தும் விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 3 படைகளைச் சேர்ந்த வீரர்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் போர் மற்றும் அமைதி சூழல்களில் எதிர்கொள்ளும் திறனை 3 படைகளுக்கும் அதிகரிக்கச் செய்ய இயலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு நடப்பு நிதியாண்டில் 8.5% வட்டி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான இபிஎஃப்ஓ இதனை தெரிவித்துள்ளது. 2020-21ஆம் நிதியாண்டுக்கு வழங்கப்படும் வட்டி விகிதம் வழக்கமான நடைமுறைகளின்படி 8.5% நிர்ணயிக்கப்பட்டு மத்திய நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளது. இந்த நிறுவனத்தின் மத்திய நிர்வாகிகள் குழுவின் 228வது கூட்டம் ஸ்ரீநகரில் நேற்று நடைபெற்றது. மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணை அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வட்டி விகிதத்தை நடப்பு நிதியாண்டிலும் 8.5% நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டது. மத்திய நிதி அமைச்சகத்தின் ஒப்புதல் கிடைத்ததும் இந்த வட்டித்தொகை சந்தாதாரர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் தளவாடங்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் காக்க அமெரிக்கா உறுதிபூண்டுள்ளதாக அதிபர் ஜோ பைடன் அரசு தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ், இந்த ஆண்டு நிலவரப்படி 1.48 லட்சம் கோடி மதிப்புள்ள போர் தளவாடங்களை இந்தியாவுக்கு அமெரிக்கா விற்பனை செய்துள்ளதாக தெரிவித்தார். இந்த தளவாடங்கள் அனைத்தும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டவை என்றும், இந்தியாவின் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் காப்பதில் அமெரிக்கா கொண்டுள்ள உறுதியை இது வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான நல்லுறவு அண்மை காலமாக மேலும் வலுப்பெற்று வருவதாகவும், பாதுகாப்பு துறையில் முக்கிய கூட்டாளி என்ற சிறப்பு அந்தஸ்தை இந்தியாவுக்கு அமெரிக்கா வழங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு துறையில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அரிசி ஏற்றுமதியில் முக்கிய அம்சமாக அமெரிக்காவிற்கு சிவப்பு அரிசி ஏற்றுமதி நேற்று நடைபெற்றது.
அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் இரும்புச்சத்துமிக்க சிவப்பு அரிசி எவ்வித ரசாயனமும் கலக்காமல் விளைவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிவப்பு அரிசியின் முதல் ஏற்றுமதி பெட்டகம் நேற்று அமெரிக்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அஸ்ஸாம் மாநில விவசாயிகளின் வருவாயை பெருக்குவதற்கு சிவப்பு அரிசி ஏற்றுமதி மிகப்பெரிய பங்காற்றும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் 6 வேட்பாளர்கள் கொண்ட முதல் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் இன்று ஆலோசனை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக தற்போது நடைபெற்று வரும் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதன்பின் 6 பேர் கொண்ட கட்சியின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும், ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியிலும், அமைச்சர்கள் டி ஜெயக்குமார் ராயபுரம், சி வி சண்முகம் விழுப்புரம், முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலும், நிலக்கோட்டை தொகுதியில் எஸ் தேன்மொழியும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களின் பட்டியல் வரும் 10 தேதி வெளியாகக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த மாதம் 6 தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்வது குறித்து அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தினர். மேலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடும் முடிவடைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் பிரச்சார உத்தி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் வேட்பாளர்கள் தேர்வு குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும், திமுக வேட்பாளர் பட்டியல் வருகிற 10 தேதி வெளியாகக்கூடும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வது விரைவுச் செய்திகள். சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகளில் தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். மாநகராட்சி தலைமையகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கட்டுப்பாட்டு அறையில் பொதுமக்கள் புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1800-425-7012 என்ற இலவச தொலைபேசி எண்ணிலும், சிவிஜில் என்ற செல்லிடப்பேசி செயலி மூலமாகவும் பொதுமக்கள் புகார்களை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிளஸ் டூ வகுப்புக்கான பொதுத் தேர்வு திட்டமிட்டபடி 3 தேதி தொடங்கும் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. பிளஸ் டூ தேர்வுகள் 3 தேதி தொடங்கி 21 தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிகள் கல்லூரிகளில் நடைபெற உள்ளதால் தேர்வு மையங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், வாக்கு எண்ணும் பணியில் ஆசிரியர்களுக்கு பெரிய அளவில் பங்கு இல்லை என்றும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. பெட்ரோலிய பொருட்களின் விலையில் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக கச்சா எண்ணெயின் உற்பத்தியை எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் அரபு நாடுகள் உற்பத்தியை அதிகரிக்காமல் இருப்பதே விலை உயர்வுக்கு காரணம் என்று மத்திய அரசு கூறி வருகிறது. எனவே கச்சா எண்ணெயின் தேவைக்கு ஏற்ப உற்பத்தியும் அதிகரிக்க வேண்டும் என்று காணொலி காட்சி மூலம் நேற்று நடைபெற்ற ஒபெக் பிளஸ் கூட்டமைப்பு நாடுகளின் கூட்டத்தில் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக, கேரள மற்றும் கர்நாடக எல்லைகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்றது. நீலகிரி, கேரள மாநிலம் மலப்புரம், கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் ஆகிய 3 மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர்.
நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில எல்லைகளில் பாதுகாப்பை அதிகரிப்பது, தேர்தல் விதிமுறைகளை மீறி பணம் எடுத்து வருவது, சட்டவிரோதமாக மது கடத்துவது, தேர்தல் நாளில் எல்லைப்பகுதியில் பணியாற்றும் தோட்ட தொழிலாளர்களுக்கு விடுமுறையுடன் கூடிய ஊதியம் வழங்குவது உட்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் கொரோனா தொற்று காரணமாக எல்லைகளில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. நாடு முழுவதும் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 97.01% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை 1,80,00,000 மேற்பட்டோர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து 13,819 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதிதாக 16,838 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 113 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,08,39,894 இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 157,548 உயர்ந்துள்ளது. 1,76,319 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 97.03% உள்ளது. இதுவரை 1,80,05,503 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 482 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. 490 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். தொற்றினால் 4 பேர் உயிரிழந்ததை அடுத்து இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,508 அதிகரித்துள்ளது. 3,978 பேர் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருவதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,62,16,580 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 25,81,649 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 9,18,84,249 பேர் குணமடைந்துள்ளனர். அடுத்து வருவது உலக செய்திகள். ராணுவ ஆட்சி ஏற்பட்டுள்ள மியான்மர் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டுமென்றும் ஆயுத தடையை விதிக்க வேண்டுமென்றும் ஐநா ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மியான்மரில் போராட்டம் நடத்தும் அப்பாவி மக்களை ராணுவம் சுட்டுக் கொள்வதற்கு ஐநா சபை கண்டனம் தெரிவித்துள்ளது. ராணுவ ஆட்சிக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐநா சபையின் சிறப்பு தூதர் கிறிஸ்டைன் பெர்க்னர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மியான்மரில் கடந்த சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எதிராக ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதல் குறித்து அந்நாட்டின் துணை ராணுவ தளபதியிடம் பேசியதாக கூறினார். ராணுவ அரசு கடுமையான நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என அவரிடம் எச்சரித்ததாக அவர் தெரிவித்தார். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக மக்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ராணுவம் நேற்று நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 38 பேர் உயிரிழந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மியான்மர் மீது பொருளாதார தடைகளையும் ஆயுத தடைகளையும் விதிக்க வேண்டுமென்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை ஐநா நிபுணர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாலஸ்தீன எல்லைப்பகுதியில் நிகழ்ந்த போர்க்குற்றம் தொடர்பாக இஸ்ரேல் மீதான விசாரணையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடங்கியுள்ளது. கடந்த 2014 ஜூன் மாதம் முதல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீதான இந்த விசாரணை தற்போதைய சூழலில் அவசரம் மற்றும் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக மோசமான போர்க்குற்றங்கள் தொடர்பாக விசாரணை நடத்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடந்த 2002 நிறுவப்பட்டது. ஆனால் இதனை ஏற்க இஸ்ரேல் ஏற்கனவே மறுத்திருந்தது. கடந்த 2014 முதல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் 2,250 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருந்தனர்.
இந்த சூழலில் போர்க்குற்றம் தொடர்பான சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதேபோன்று அமெரிக்காவும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நடவடிக்கைக்கு தமது எதிர்ப்பை பதிவு செய்வதாக தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 4வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்திருந்தது. அகமதாபாத்தில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 205 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய இந்திய அணி ஆட்ட நேர முடிவில் 1 விக்கெட் இழப்புக்கு 24 ரன்கள் எடுத்திருந்தது. இரண்டாம் நாளான இன்று முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்திய அணியின் ரோஹித் சர்மா 49 ரன்னுக்கும் ரஹானே 27 ரன்னுக்கும் புஜாரா 17 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். விராட் கோலி ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் காலிறுதி ஆட்டங்களில் இந்தியாவின் பி.வி. சிந்து, ஸ்ரீகாந்த், சாய் பிரணீத், அஜய் ஜெயராம் ஆகியோர் விளையாடவுள்ளனர். பி.வி. சிந்து தாய்லாந்து நாட்டின் பூசனனை எதிர்த்து விளையாடவுள்ளார். இந்தியாவின் ஜெயராம் தாய்லாந்து வீரர் விதிச்சரனை எதிர்த்து விளையாடவுள்ளார். ஸ்ரீகாந்த் உலக தரவரிசையில் 18வது இடத்தில் உள்ள தாய்லாந்து வீரர் கென்டஃபோனுடன் மோதவுள்ளார். உலக சாம்பியன் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள சாய் பிரணீத் தரவரிசையில் 11வது இடத்தில் உள்ள லீ ஜீ ஜியாவுடன் மோதவுள்ளார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி, அஸ்வினி பொன்னப்பா இணை டான் கியான் மிங், லெய் பி ஜெங் இணையுடன் மோதவுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரங்கி ரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை எதிர்த்து விளையாடும். இனி தொடர்வது வானிலை. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும். வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 2 நாட்களுக்கு தமிழகத்தின் தென் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் தெளிவாக காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் உலகளவில் போட்டியிடக்கூடியவையாக இருக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். சர்வதேச எரிசக்தி சுற்றுச்சூழல் தலைமைத்துவத்துக்கான விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்படுகிறது. அஇஅதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. முதலமைச்சர் பழனிசாமி எடப்பாடியிலும், ஓ பன்னீர்செல்வம் போடி நாயக்கனூரிலும் போட்டி. குஜராத்தில் நடைபெறும் பாதுகாப்பு படை கமாண்டர்கள் மாநாடு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு. உலக பல்கலைக்கழக தரவரிசை அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை ஐஐடி உள்ளிட்ட 12 இந்திய கல்வி நிறுவனங்கள் முதல் 100 இடங்களில் இடம் பிடித்தன. அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தகவல். அகமதாபாத்தில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி தடுமாற்றம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.